வெல்கம் டு ஈஸிஸ் கலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சூப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சாதான் மஷ்ரூமில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் தண்ணியில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கெட்டியாக்குறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்ததுமே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மஷ்ரூம் சூப் கெட்டியாயிடும். இப்போ இது கெட்டியாயிடுச்சு. இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 10 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சம் ஆனியன், 1/2 கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், 1/2 இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.